வெல்கம் டு ஓப்பன் லேர்னிங் க்ரியேட்டிவ் சேனல். நம்ம சேனலில் வந்து இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, ஸோ அதை வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம கம்யூனிட்டி டேபில் வந்து ஒரு போஸ்ட் வந்து நான் பண்ணியிருந்தேன், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பண்ணியிருந்தேன். இது எதுக்கு அப்படின்னா, இப்போது நம்ம வந்து பெய்டு கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஜாயின் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி தான் இந்த போஸ்ட் வந்து பண்ணியிருந்தேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டட் இந்த ப்ரைஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் இஃப் த ரீசனபிள், அதாவது ரீசனபிளான ப்ரைஸாக இருந்துச்சுன்னா ஓகே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து மேபி பிலோ 500 இருந்தால் ஓகே அப்படின்னு போட்டிருந்தேன். இன்னொன்று வந்து 500-1000 இல்லை நாட் இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஃபோர்த் ஆப்ஷன் போட்டிருந்தேன். இது வந்து திடீர்னு இந்த போஸ்ட் போட்டனால, ஸோ எல்லா கோர்ஸும் வந்து நீங்கள் பெய்டு கோர்ஸாக மாறப்போதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து இது பாயிண்ட் அது கிடையாது. இது கோர்ஸ் வந்து பெய்டு போகணும் அப்படின்னதுமே அப்படியே பெய்டு போனாலும் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் கொண்டு வர்றதா ஐடியா இல்லை. எதனால் அப்படின்னா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஏன் இது பெய்டு போகணுங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லிடுறேன். ஸோ யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா, ஏர்னிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் எஜுகேஷன் பேஸ்டு யூடியூப் சேனலுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். பட் ஆனால் அந்த இன்கம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம புதுசாக ஒரு வேற ஒரு கான்செப்டில், இப்போது அதாவது இப்போது நம்ம இதில் போடுற அளவுக்கு வீடியோ வந்து போடணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம வேற ஒரு ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பண்ண முடியும். அப்போ தான் வந்து ஒரு இன்கம் நம்மளுக்கு வருது அப்படின்னா, அதை வச்சு நம்ம வந்து ஃபர்தராக பண்ண முடியும். பட் யூடியூப்பில் அதை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா நம்ம சேனல் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்லாம் கிடையாது, 3500 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அதுலேயும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க எவ்வளோன்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சினா, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போகலாம் அப்படின்னு. இந்த கான்செப்ட் போகும்போது இன்ஷியலாக வந்து நம்ம வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணனாலும், ப்ளஸ் வீடியோ ஹோஸ்டிங் பண்ணனாலும், நம்மளுக்கு வந்து ஸ்பீடு அதெல்லாம் பார்க்கும்போது அட்லீஸ்ட் வந்து ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பெய்டு கோர்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா, இதில் வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து நம்ம அட்லீஸ்ட் அதை பேலன்ஸ் பண்ண முடியும், நம்ம மினிமம் ப்ராஃபிட்டாவது நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ரைஸிங்கில் கொடுக்குற ஐடியா இல்லை, அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து, இது ரொம்ப மினிமம் காஸ்ட்டில், அதாவது இப்போது 300, 350, 250 ஒரு சினிமா டிக்கெட்டோட ப்ரைஸிங்க்கு கூட வச்சு நம்ம வந்து அந்த கோர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஆன்லைனில் கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு சீரீஸ் போடுற கோர்ஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா 15,000, 10,000, 12,000 அந்த மாதிரி தான் இருக்குது. உடுமையிலேயே நீங்கள் இப்போ செக் பண்ணிங்கன்னா $100, $150, $120 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஹை காஸ்ட்டு தான் அது. ஆனால் அந்த சேனலை வந்து கம்ப்ளீட்டாக கொடுப்பாங்க, அது எனக்கு நான் அதை வந்து அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுத்துருவாங்க, கோர்ஸ் டிசைன்லேருந்து கோர்ஸ் மெட்டீரியல்லேருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ வித் சர்டிஃபிகேட்டோடு தருவாங்க. பட் அது வந்து நம்ம சேனலில் அது இல்லை அப்படிங்கிறது அக்செப்டபுள். பட் இட்ஸ் எ ரீசனபிளான ஏதோ கொஞ்சம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. இன்னொரு விஷயம், இது ஐடியா வந்ததுக்கு இன்னொரு காரணமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்லேயே சில சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள் லொக்கேஷன் சொல்லுங்கள், எங்களுக்கு வந்து இந்த கோர்ஸை வந்து நீங்கள் லைவாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, எங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, நாங்கள் பே பண்ணி படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ரீசனை சரி வச்சுட்டு, சரி ஏன் நம்ம இதை கம்ப்ளீட்டாக பெய்டு கோர்ஸ், கம்ப்ளீட்டாக இல்லை ஒரு பார்ட்டை வந்து நம்ம ஏன் பெய்டு கோர்ஸை நம்ம பண்ணக்கூடாது, அதை படிக்கிறவங்க மட்டும் படிக்கட்டும் அப்படிங்கிறனால தான் வந்து இந்த கமெண்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து ஃபர்தராக இதில் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவேன். அதனால் இது வந்து ஒரு ஃபைனலாக கிடையாது, வேணால் இதோட இன்னொரு டிஸ்கஷன் வீடியோ கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கமெண்ட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ திவாகர் அப்படிங்கிற வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், ஒரு ஸ்மால் அனிமேஷன் வீடியோ க்ரியேட் பண்ணுங்கள், சீரீஸ் போடுங்கப்போ நான் உங்கள் சேனலுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு அனிமேஷன் பண்ணியிருக்கோம், அதை நான் உங்களுக்கு சீரீஸை சீக்கிரமாக உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ராஜ், யுவர் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் டெல் ப்ரோ. என்னோடய சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் என்னங்க, ஒரு இன்டெல் 5
அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 8GB ரேம், 4GB கிராஃபிக்ஸ் கார்டு. இது வந்து ஒரு லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிருக்கேன். இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு சிஸ்டம் இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே ஹை கன்ஃபிகரேஷன் வச்சுக்கோங்களேன். இதை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஒரு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், சப்ஸ்கிரைபர் பிளாக் அப்படிங்கிற வீடியோவில். ரைட், அதில் வந்து நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே காமிச்சிருப்பேன். ரைட், முத்துக்குமார் ப்ரோ, பிளெண்டர் டியூட்டோரியல் போடுங்க, அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது எதுக்காக இந்த கமாண்ட் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னா, நம்ம போடுற சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் எல்லாமே மோஸ்ட்லி மாயம் அதிகமாக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு, இல்லஸ்ட்ரேட்டர் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ மாயா ஓரளவுக்கு நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் மற்ற சாஃப்ட்வேரில் உள்ளே கொண்டு வரலாங்கிறது தான் ஐடியா. பட் ஓரளவுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனி வந்து வேறு வேறு சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு அப்ளிகேஷன் பற்றியும் உங்களுக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். பூமிங்கிறவர் ஒரு ஸ்மால் கார்ட்டூன் க்ரியேட் பண்ணி காமிங்க ப்ரோ, ஸ்மால் கார்ட்டூன் ஸ்டோரி வித் அனிமேட்டட் கார்ட்டூன் ப்ளீஸ். கண்டிப்பாக போடலாம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லணும் தான் இந்த கமெண்டை ஓப்பன் பண்ணேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளாஷில் இதை பண்ண முடியும். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அனிமேட்னு ஒரு சாஃப்ட்வேர் அடோப்பில் வந்திருக்கு. அதில் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இது இன்னும் ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து இல்லஸ்ட்ரேட்டர் தெரிஞ்சு அதை வச்சு நீங்கள் ஃப்ளாஷில் வந்து பண்ணணும், ஓகேங்களா? பட் அனிமேட் சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டருக்கே நீங்கள் போக தேவையில்லை. ஃப்ளாஷ்லேயே நீங்கள் வந்து அந்த டிசைனை பண்ணி, சரி, அனிமேட்லேயே அந்த டிசைனை பண்ணி அனிமேட்லேயே அனிமேஷன் பண்ண முடியும். ஸோ அதை சொல்லணுங்கிறக்காக தான் இந்த கமாண்டை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஆண்ட்ராய்ட் கேம் ப்ளே ரொம்ப நாளாக இருந்து நம்ம சேனலில் இருக்கார் மாயா வீரே, ஃபுல் டியூட்டோரியல் அப்லோட் பண்ணுங்கள் ப்ரோ. ஸோ மாயாவோட வீரே டியூட்டோரியல் வந்து 2019 வெர்ஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு கம்ப்ளீட் சீரீஸ், மாடலிங், லைட்டிங், ரிக்கிங், டெக்சரிங் எல்லாமே வித் வீரோட பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனவுடனே அப்புறம் அப்லோடு தான். நெக்ஸ்ட்டு ஹெச்எஸ் க்ரியேஷன் ப்ரோ, ஒன் டைம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ண என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறது ப்ரோ? என்ன வெர்ஷன்னா நீங்கள் CS6 யூஸ் பண்ணலாம், CC யூஸ் பண்ணலாம். வெர்ஷன் வந்து ப்ராப்ளம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு வந்து என்ன வெர்ஷன் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் இல்லைன்னு சொல்ல, அதை வந்து ப்ளக்இன் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். ஆனால் வந்து நம்ம அவுட்டு வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அவுட்டு வந்து எந்த சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணதுன்னு கிடையாது. அந்த அவுட்டு எந்த அளவுக்கு ரியாலிட்டி இருக்குங்கிறது தான். நீங்கள் நியூக்கில் எடுக்கலாம், ஃபியூஷன் எடுக்கலாம், ஆட்டோ டிஸ்க் காம்போசிட்டில் எடுக்கலாம், இல்லை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எடுக்கலாம். பட் அவுட்டு வந்து ஒன்று தான். அந்த அவுட்டு நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எடுத்துருக்கீங்க, அந்த சாஃப்ட்வேரை உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ அவுட்டை வந்து நம்ம இமேஜின் பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணுமே தவிர சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் ஒர்க் ஆல் இஸ் வீடியோ. ரைட், இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் இன்க்ளூடிங் மீ. ஐ அகெயின் தேங்க்யூ ஃபார் திஸ் பெனிஃபிஷரி ஒர்க். இஃப் யூ ஆர் டோன்ட் மைண்ட் ப்ளீஸ் ஷேர் யுவர் கான்டாக்ட் டு மீ. இட் இஸ் அ வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மை ஃபியூச்சர், மை மெயில் ஐடி அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். ஆக்சுவலாக வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ நான் அந்த கான்செப்ட் நான் போயிட்டேன் அப்படின்னா நான் உங்களை வந்து அதிகமாக கான்டாக்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுறக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாக என்கேஜாக இருக்கும். இடையில நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும்னா அதுவும் உங்களுக்கு வந்து சங்கடமாக இருக்கும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் கொடுக்காமல் இருக்கேன். கண்டிப்பாக வந்து நம்பர் வந்து பின்னாடி ஷேர் பண்ணுறேன், ஓகே? ஸோ பாலாஜி போட்டிருக்காரு, டியூட்டோரியல் வாஸ் வெரி நைஸ், இஃப் யூ கிவ் யுவர் ஒர்க் ஃபைல் மீன்ஸ் இட் இஸ் எ வெரி யூஸ்ஃபுல் ஃபார் லேர்னிங். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் ஏ டியூட்டோரியல். ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஃபைல் வந்து போடுறக்கு ஒரு பிளாகர் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து பிளாகர் ரெடி பண்ணவுடனே அந்த ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஃபைலில் அதில் போடுற லிங்க்கோடு நீங்கள் வந்து அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகே? ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, ஹாலிவுட் படம் இது வந்து என்னென்னா கார் அனிமேஷன் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறது கேட்டிருந்தாரு. அதை எப்படி சொல்லித்தாங்க, அதை எப்படின்னு சொல்லித்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆக்சுவலாக பண்ண முடியும். நம்ம சேனலில் ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதோடய அவுட்புட் மட்டும் காமிக்கிறேன். பட் இன்னும் வீடியோ ரெக்கார்டிங் முடிஞ்சு, அது எடிட்டிங் ஒர்க் மட்டும் இருக்குது. பட் அதோடய அவுட் மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இதுதான் அதோடய அவுட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங், ரிக்கிங், அனிமேஷன் எல்லாம் முடிச்சு காம்போசிட் முடிச்சு இதோட அவுட் வந்திருக்கு.
பட் இது பார்த்திங்கன்னா 100% அக்யூரஸி இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இதோ ஓரளவுக்கு ஒரு 80% ரீச் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் இந்தளவுக்கு நம்ம வந்து பண்ண முடியும், அது வந்து கண்டிப்பாக பாசிபிள். நம்ம வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் தான் பண்ண முடியும்னு இல்லை, நம்மளாலேயும் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ஒரு 5 செகண்ட் அனிமேஷன். அவங்க பண்ணும்போது நிறையா டூல் வச்சு நிறையா பாலிகன்லாம் வச்சு பண்ணுவாங்க. அப்போது நிறைய சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் தேவைப்படும். நம்ம சிஸ்டமோட ரெக்யூர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம இது பண்ண முடியும். இது பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் மட்டும்தான் இமேஜ், அந்த கார் வந்து நம்ம மாடலிங் பண்ணி பண்ணது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ இது பண்ணலாம். இது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி நம்ம சேனலில் போடுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சில கமெண்ட் மட்டும்தான் நான் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சு. இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.